ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களை. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, ஹையஸ்ட் பேயிங் ஜாப்ஸ் இன் கனடா, அதாவது எவ்வளவு நல்ல சேலரியில் இருக்கிற ஜாப்ஸ் என்ன மாதிரி என்றதை தான் நம்ம இது பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்களை போகிறதுக்கு முன்னால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தெரிவிங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் இன்னும் எனக்கு வீடியோ செய்ய தூண்டுகோலாக இருக்கும். ஸோ அடுத்ததாக நாங்கள் இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம்ன்றது தான் நம்ம இந்த செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக வந்து பேச்சுலர்ஸ் டிகிரியோட எடுக்கக்கூடிய சேலரி என்னென்ன ஜாப்ஸ், மாஸ்டர்ஸ் டிகிரியோட என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோட என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது, அடுத்தது கடைசியாக எப்படி அந்த ஜாப்ஸை நாம் எடுக்க போகிறோம் என்றதை தான் நாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ்கள் மிஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லை, புதிதாக இந்த சேனலுக்கு வரவங்க வந்து நிறைய ட்ராவல் வ்ளாக்ஸ் இருக்குது, கனடா, சுவிட்சர்லாண்ட் மற்றும் பல யூரோப் நாடுகளுக்கு எப்படி போகிறது என்ற மாதிரியான வீடியோஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். அது மட்டும் இல்லை, ட்ராவல் விருப்பமானக்கள், லண்டனை சுற்றி பார்க்க போகிறாக்கள் எல்லாமே எந்த வீடியோஸ் மூலமாக நான் ஒவ்வொரு இடமும் போய் வீடியோஸ் செஞ்சு போட்டிருக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ இதுதான் என்னுடைய சேனல். ஸோ நான் மூன்று வச்சுருக்கேன், அதாவது சேனலும் வச்சுருக்கேன், ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது. ஸோ அந்த பேஜுக்கும் போய் உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. அது மட்டும் இல்லை, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் தட்டி உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. ஸோ அடுத்ததாக நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம், நிறைய பேசிட்டோம். ஸோ வீடியோக்குள்ளே போவோம். ஸோ அடுத்ததாக நம்ம ஹையஸ்ட் பேயிங் ஜாப்ஸ் இன் கனடாவை பற்றி பார்ப்போம். ஸோ ஹையஸ்ட் பேயிங் ஜாப் எவ்வளோ மாதிரி வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, சேலரி வந்து 128,000 கனடியன் டாலர்ஸ் வர அளவுக்கு இருக்குது. ஸோ இது வந்து அரசாங்கத்தில் இருந்திருக்கிற ஜாப் பேங்க் இணையதளம் மூலமாக தான் இந்த ப்ரைஸை பார்த்துனாங்க. ஸோ அதாவது வந்து பேசிக்காக 62,000லேருந்து 128,000 வரைக்கும் இந்த சேலரி ரேஞ்ச் போகுது. ஸோ உங்களோட என்ன ஸ்கில்ஸும், அது மட்டும் இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் பொறுத்து இன்னும் அந்த சேலரி கூடலாம், கூடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஆக்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் அந்தந்த வேலைகள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு படிப்பை பொறுத்து தான் அந்த சம்பளமும் நிர்ணயிக்கப்படுகிறது. ஸோ உடனே பார்த்து ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அப்போ ஒரு கேள்வி வரப்போகுது, எக்ஸ்பீரியன்ஸே இல்லாதவங்களுக்கு வேலை எடுக்கலாமான்னு சொல்லி. அதுக்கு நான் அடுத்த இதில் பதில் சொல்ல போகிறேன். ஆமாம், அதாவது ஃப்ரெஷர்ஸ் ஆல்சோ கேன் அப்ளை, அதாவது அவங்களுக்கும் சேலரி கொடுப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களுக்கும் வேலை இருக்கும். அதாவது பேசிக் பேக்கேஜோடு உங்களுக்கு கனடாவில் வசித்து சேமிக்கிற அளவுக்கான இது இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வரும், அதாவது 41,000 கனடியன் டாலர்ஸ் வரும். அதாவது கிட்டத்தட்ட இப்போ அவருக்கு பார்த்தோம்னா 21 கனடியன் டாலர்ஸ் கொடுக்குற அளவுக்கு ஃப்ரெஷர்ஸுக்கும் கூட வேகன்சிஸ் இருக்குது. ஸோ நம்ம அதைத்தான் நம்ம டீட்டெயிலாக பார்த்து ஒவ்வொன்றும் எப்படி அப்ளை பண்ண போகிறோம் என்றதை தான் பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக நாங்கள் பார்க்க போகிறது வந்து டிப்ளமோ வச்சுருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி சேலரி ரேஞ்ச் வருது, அதாவது எவ்வளோ கொடுப்பாங்க என்றதை தான் நம்ம அடுத்ததாக கேட்க போகிறோம். ஸோ நீங்கள் 1 இயர் டிப்ளமா பண்ணியிருக்கலாம், உங்கள் நாட்டிலையும் பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லை கனடாவில் கூட நீங்கள் அந்த டிப்ளமாவை முடிச்சிருக்கலாம். ஸோ டிப்ளமா எங்கே முடிக்கிறன்றது முக்கியமில்லை, டிப்ளமா ஒன்று இருந்திருந்திருந்தா ஸோ அந்த ஏற்ற மாதிரி உங்களுக்கு, அதாவது டிப்ளமா முடிச்சிருக்கிறவங்க வந்து பேச்சுலர்ஸ் இல்லை, அதுக்கு அது படிக்கணும், அது படிக்காமல் போயிட்டோம் என்றதுக்காக அதுக்கு முன்னுக்கு இருக்கிற டிப்ளமா ஹோல்டர்ஸுக்கும் நல்ல சேலரியில் வேலைகள் இருக்குது. ஸோ அதில் நாங்கள் பார்க்க போகிறோம் எந்தெந்த ஃபீல்டில் கூட சேலரின்னு சொல்லி. ஸோ இதில் போட்டிருக்க மாதிரி ஸ்டேஷனரி எனர்ஜி சோர்ஸ் இன்ஸ்டாலர்ஸுக்கு 128,000லேருந்து ஒவ்வொரு வேகன்சிக்கு ஏற்ற மாதிரி அந்த சேலரி போகுது. அடுத்ததாக வந்து பேச்சுலர்ஸுக்கு என்ன மாதிரி சேலரி ரேஞ்ச் வரும். ஸோ பேச்சுலர்ஸ் வந்து நிறைய ஆயிரக்கணக்கான யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த யூனிவர்சிட்டிஸில் பார்த்தோம்னா, ஸோ காமனான இருக்கிற பேச்சுலர்ஸ் டிகிரி என்று சொல்லி பார்த்தா பேச்சுலர்ஸ் ஆஃப் ஆர்ட், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், இல்லாட்டி பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், அதாவது 3 வருஷத்துலேருந்து 4 வருஷம் ஃபுல் டைம் படித்து செய்கிறவங்களுக்கும், இந்த மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் 110,000 வரைக்கும் உள்ள சேலரிக்குரிய ரேஞ்சுக்கு அந்த உங்களோட இது போகும். அதாவது நர்சிங் படிச்சிருக்கவங்களுக்கு 80,000 கனடியன் டாலர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்போ நினச்சி பாருங்கள், என்ன மாதிரி படிச்சிருந்தால் அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் உங்களுக்கு எப்படி எடுக்கலாம் என்றதை நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஸோ ஒவ்வொரு ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபீல்டு இருக்குது. ஐடியில் டிகிரி வச்சுருக்கிறவங்களுக்கும் கிட்டத்தட்ட இந்தளவு சேலரி இல்லாட்டியும் இதை விட கூட கூட நீங்கள் உழைச்சி கொள்ளலாம்.
ஸோ நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது இப்போ பேச்சுலர்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து மாஸ்டர்ஸ் வச்சுருக்கிறவங்க, மாஸ்டர்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸோ இல்லாட்டி எம்எஸ்சி வச்சுருக்கிறவங்களுக்கு என்னென்னு வருமானு பார்ப்போம். அதாவது கிட்டத்தட்ட மாஸ்டர்ஸ் வந்து 1-2 வருஷம், அதாவது பேச்சுலர்ஸ் முடித்தா பிறகு படிக்கிற இதுதான் மாஸ்டர்ஸ். ஸோ இந்த மாஸ்டர்ஸுக்குள்ளே நம்ம எம்பிஏயும் இன்க்ளூட் பண்ணிக்கொள்வோம். ஸோ எம்பிஏ இன்க்ளூட் பண்ணிக்கொண்டிருந்தோம்னா அக்கௌண்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு 1 லட்சத்துக்கு மேலே சேலரி இருக்குது. ஸோ இதை பார்த்து உங்களுக்கு விளங்கி கொள்ளுங்க. ஸோ நான் இதில் வந்து ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் அதை கொடுத்துருக்கேன். ஸோ எம்பிஏ முடிச்சிருக்கிறவங்களுக்கு 1 லட்சத்துக்கிட்ட, கிட்டத்தட்ட எல்லாமே 1 லட்சத்துக்கிட்ட வரும் கனடியன் டாலர்ஸ், அதாவது பெர் அனம். அதாவது இவங்க வந்து கல்குலேட் பண்ணுறது வந்து இயர்லிக்கு எவ்வளோ வரும். ஸோ அப்போ நீங்கள் கல்குலேட் பண்ணி பாருங்கள் மந்த்லிக்கு எவ்வளோ வரும். டாக்ஸஸும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஏற்ற மாதிரி தான் முடியும். ஸோ உங்களோட பேச்சுலர்ஸ் டிகிரியோ மாஸ்டர்ஸ் டிகிரியோ வச்சு இல்லை, ஸோ உங்களுக்கு முன் அனுபவம் ஏதாவது இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் சேலரி கூட கிடைக்கலாம். ஸோ கனடாவுக்கு இதுகளுக்கு அப்ளை பண்ணுறது கட்டாயமாக கனடாக்குள்ளே தான் இருக்கணும் முடியல, வெளியிடங்களில் இருந்தும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ டைட்டில் அது இதை பற்றி யோசிக்காதீங்க. எந்த ஜாப் கிடைச்சாலும் நீங்கள் அப்ளை பண்ணி ஒர்க் கிடைச்சா வேலைக்கு போங்க, டைட்டிலை பற்றி யோசிக்காதீங்க. மாஸ்டர்ஸ் பண்ணி பேச்சுலர்ஸுக்குரிய சேலரி கிடைச்சதாண்டாலும் பரவாயில்ல, கனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ கனடாக்குள்ளே வந்து கனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்த அப்புறம் நீங்கள் நினச்ச மாதிரி மாற்றிக்கொள்ளலாம். ஸோ நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது எப்படி அந்த கனடா ஜாப்ஸை எடுக்கிறேன்னு சொல்லி. ஸோ அதுக்கு நாம் முக்கியமான தேவை ஒழுங்கான சிவி ஃபார்மேட்டும் கவர் லெட்டரும் இருக்க வேணும். ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ நான் பாயிண்ட்ஸ் வந்து நிறைய மிஸ் பண்ணிட்டாலும் நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இல்லாட்டி போஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வாட்சி கொள்ளலாம். ஸோ ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு மாதிரி சிவியும் கவர் லெட்டரும் வச்சுக்கொள்ளுங்க. அதாவது ஒரே ஃபோண்டில் யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும். ரெண்டாவது வந்து கீவேர்ட்ஸ், என்னென்ன நீங்கள் படிச்சிருக்கீங்க, என்னென்ன வேலை செஞ்சுருக்கீங்கன்னு முக்கியமான கீவேர்ட்ஸை பற்றி போடுங்க. அது மட்டும் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ், என்னென்ன டெக்னாலஜிஸ் தெரியும், நான் இது ஐடிக்கு ஜென்ரலாக சொல்கிறேன், என்னென்ன டெக்னாலஜிஸ் தெரியும், ரெஃபரன்ஸ் என்னென்ன இருக்குது, அது இதெல்லாமே போடுங்க. பட் ஓவராக காம்ப்ளிகேட் பண்ணி போடாதீங்க. ஸோ நான் சிவி எப்படி செய்கிறேன்னு தனி வீடியோ போட்டிருக்கிறேன், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் தயவு செஞ்சு பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்க. ஸோ சிவி தான் முக்கியம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது, அதுக்குள்ளே உங்களோட சிவியெல்லாம் போடுவாங்க. ஸோ அதை அதுக்காக நீங்கள் இது பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக வந்து எந்த வெப்சைட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ கனடாவுக்கு தான் தனியாக அவங்க ஜாப் பேங்க்ன்றே வச்சுருக்காங்க, அதாவது கவர்மெண்ட் மூலமான வெப்சைட். ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ரெண்டாவது வந்து லிங்க்டின். லிங்க்டின்ன்றது எல்லோரும் யூஸ் பண்ணுறது. ஸோ லிங்க்டின்லேயும் நல்ல வடிவம் உங்களோட ப்ரொஃபைலை செஞ்சு இது பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இதில் நான் போட்டிருக்கிற எல்லா சைட்ஸும் கனடாவில் ஃபேமஸான சைட்ஸுகள் தான். ஸோ அதுகளையும் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது சரியான இதில் ஃபில்டர் பண்ணி நீங்கள் வெளிநாடுகளிலேருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா வெளிநாடுகளிலேருந்து அப்ளை பண்ணி அதை போடுங்க. ஸ்பான்சர்ஷிப்போ ஒர்க் பர்மிட்டோ தேவைன்னு சொல்லி போட்டிங்கன்னா அதையும் வடிவாக கிளியராக போடுங்க. ஸோ கிளியராக போடுற மூலமாக தான் அவங்க அதுக்கு ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு எடுப்பாங்க. ஸோ மோஸ்ட்டாக எல்லா இடமுமே இப்போ ஸ்பான்சர்ஷிப் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வேலையும் கிடைக்கும். ஸோ அதை பற்றி நான் தனி டீட்டெயில் வீடியோ தனியாக போட்டிருக்கிறேன். ஸோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பாருங்கள். அடுத்ததாக வந்து ப்ரிப்பேர் ஃபார் யோர் இன்டர்வியூ. அதாவது நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளுங்கள். நிறைய இப்போ நீங்கள் வெளிநாடுகள் இருக்கிறதால உங்களுக்கு இதில் தான் வைப்பாங்க, ஜூமில் தான் வைப்பாங்க. ஸோ அது அதுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ ஃபுல்லாக விளக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களோட கம்பெனியை பற்றி, நீங்கள் அப்ளை பண்ண கம்பெனியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக எடுத்துக்கொள்ளுங்கள். யாராவது அங்கே தெரிஞ்சிருந்தால் அவங்கள்ட்ட கதைச்சு தெரிஞ்சு கொள்ளுங்கள். ஸோ ஜென்ரலான ஒரு இன்டர்வியூவுக்கு வடிவாக அட்டன் பண்ணி சக்ஸஸ் பண்ணுங்கள். குட் லக் எல்லாருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த சஜஷனாக 2 வீடியோ போடுறேன், அந்த சஜஷன் வீடியோவை போய் பாருங்கள் எப்படி என்ன மாதிரின்றதை நான் ஃபுல்லாக கிளியராக போட்டிருக்கிறேன். ஸோ பார்த்துக்கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது, பார்த்து பயன்பெறுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது உங்கள் அன்பின் ஆனல். சி யூ ஒன் அதர் வீடியோ. சியர்ஸ்.